ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட், அதுவும் ஆந்திரா ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். ஆந்திராவில் வந்து இதோட பேர் டபுள் தமாக்கா மிர்ச்சி பஜ்ஜி. மிர்ச்சி பஜ்ஜி அப்படின்னா மிளகா பஜ்ஜி. அது என்ன டபுள் தமாக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த பஜ்ஜிக்குள்ள ஒரு ஸ்டஃபிங், மேலே வந்து ஒரு கோட்டிங், அதுக்கப்புறம் மாவில் நம்ம அதாவது கடலை மாவில் முட்டி போட்டு பொறிச்சி எடுக்க போகிறோம். நம்ம அப்படி பண்ண மாட்டோம் இல்லையா, ஜஸ்ட்டு கடலை மாவில் முட்டி போட்டு பொறிச்சி எடுத்துருவோம். அதனால தான் அங்கே வந்து இது பேர் டபுள் தமாக்கா. நல்லா சாஃப்டாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மேலே நல்லா மொறுமொருன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நிஜமாவே அந்த தமாக்கா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் எப்படி கிளியராக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பஜ்ஜி பாருங்க எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியா அப்படியே சாஃப்டா எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நம்ம இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம், உள்ள வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்டஃபிங் நல்லா இருக்கு, மிளகாய் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வெந்திருக்கு அப்படிங்க பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்கு மிளகாய், அதுக்குள்ள ஒரு ஸ்டஃபிங், அதுக்கு வெளியில ஒரு ஸ்டஃபிங், அதுக்கு மேல மாவு, எல்லாமே பர்ஃபெக்டா வந்து சூப்பரா இருக்குங்க. மிளகாய் பஜ்ஜி பண்றதுக்கு இந்த மாதிரி மிளகாயை நல்லா ஃப்ரெஷ்ஷா பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நீளம் இல்லாம கொஞ்சம் சின்ன சின்னதா வாங்கணும் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சி வச்சுக்கோங்க. இது மிளகாய் பஜ்ஜியில் ஸ்டஃபிங் பண்ணணும் இல்லையா, அதுக்கு உருளைக்கிழங்கு தேவை. நான் 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தோலை எடுத்துட்டு கேரட் துருவலை நல்லா சீவிட்டு சாஃப்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த ஸ்டஃபிங்க்கு மசாலா தேவைப்படும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் ஓமம். இதை தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி துருவி வச்சுட்டேன். நம்ம எடுத்தோம் இல்லையா மிளகாய், மல்லி, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் இது மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருகப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்லே வச்சுக்கிட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிடலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போதே கரண்டியால் லேசாக அப்படி நல்லா மசித்து விட்டுக்கணும். எங்கேயாவது சின்ன சின்ன கட்டி அப்படி எதுவும் இருந்தால் கூட அதுவும் நல்லா மேஷ் ஆகி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிர்ச்சி பஜ்ஜிக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா சூடு ஆறட்டும். மிளகாய் இப்படி பிடிச்சிக்கிட்டு கத்தியோட அந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அது இந்த இடத்துல வச்சு நீ லேசாக இப்படி கீறினீங்கன்னா இந்த ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த கத்தியாலேயே கூட நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இந்த விதையை இப்படி பண்ணோன்னா வெளியில் வந்துடும். அவ்வளோதான், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள் வந்துடுச்சு, இப்படி எடுத்துடணும். ஃபஸ்ட் நம்ம பஜ்ஜிக்கு மாவு கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் அகலமான பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த பஜ்ஜி மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் கம்மியாக போட்டாலே போதும், ஏன்னா மிளகா பஜ்ஜி பண்ணுறோம் இல்லையா, அதனால் அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா கடலை மாவு அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். 1 டீஸ்பூன் ஆயில். ஆயில் சேர்த்தோன்னா பஜ்ஜி வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். ஏன்னா உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதெல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் 1 கப்பு கடலை மாவு. கடலை மாவு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு அரிசி மாவு. ஃபஸ்ட் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். சாதாரண பஜ்ஜி நம்ம பண்ணுறோம் இல்லையா, வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, அதோட கூட இந்த மாவு அதாவது மிளகாய் பஜ்ஜி மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரே டைரெக்ஷனில் அப்படி கலந்துக்கணும். மாவு பாருங்கள், நம்ம எப்பயும் போடுற வாழைக்காய் பஜ்ஜி அந்த மாவோட திக்காக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாவு கரைச்சிக்கணும்.
இந்த மாவை இப்போ மூடி வச்சுட்டு நம்ம மிளகாயை ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிளகாயில நம்ம உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கை ஃபில் பண்ணிவிடுவோம். இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டு இந்த சிலிண்டர் மாதிரி நீளமாக பண்ணிட்டு இதில் வச்சு நல்லா அப்படி விரலால் ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. இதில் கொள்கிற அளவுக்கு பண்ணால் போதும். உள்ளே ஃபில் பண்ணிட்டோம்ல, இதே மாதிரி மேலேயும் நம்ம ஒரு லேயர் கோட் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பஜ்ஜி மேலே வச்சு இது கொஞ்சம் நம்ம கவனமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த சைடு இந்த சைடு இப்படி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் இப்படி ஃபேட் பண்ணிட்டு இப்படி மேலே வச்சு ஃபுல்லாக கோட் பண்ணிவிடுங்க. சரி, இந்த மாதிரி பாருங்கள் எல்லா பக்கமும் ஃபில் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக இந்த எண்டு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ நான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எண்டு சின்ன பீஸை இந்த அளவு பீஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோட் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் நுனியை கட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா அப்படி கையால் உருட்டிட்டு கொஞ்சமாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக அரிசி மாவு அப்படி கையில் எடுத்துக்கிட்டு ஒரு தடவை ஃபுல்லாக அரிசிமா முக்க வேண்டாம், லேசாக கையில் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அது டைட்டாக நிற்கும். இது கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வரும். இதே மாதிரி எல்லா மிளகாயிலையும் நான் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலேயும் கோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளேயும் ஃபில் பண்ணி வெளியிலையும் நான் கோட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பஜ்ஜி மாவில் சோடா உப்பு 1/8 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சோடா உப்பை ஒரே டைரெக்ஷனில் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணணும். நல்லா வந்து வெயிட்லெஸ்ஸாக அப்படியே ஃப்ளஃபி ஆகிடும் மாவு, அந்தளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி மிக்ஸ் பண்ணணும். நம்ம இதை ஸ்டார்டிங்லேயே சோடா உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா பஜ்ஜி வந்து எண்ணெய் குடிக்கும், லாஸ்டில் ஆட் பண்ணோன்னா எண்ணெய் குடிக்காது. அதே நேரம் நல்லா லேசாக சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் மாவை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சேன், நல்லா அப்படி வந்து வெயிட்டான மாவாக விழுந்தது. இப்போ வந்து நல்லா அப்படியே லேசாக இருக்குது. மிளகாய் பஜ்ஜியை வந்து இந்த மாதிரி அகலமான பேசனில் நமக்கு டிப் பண்ணி எண்ணெயில் போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு டம்ளர்லேயோ இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாத்திரத்துலேயோ நீங்கள் மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நேராக அப்படி டிப் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி போடுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு வந்து கிளாஸில் கரைச்சிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இதை கோட் பண்ணியிருக்கிற மிளகாயை இப்படி முக்கிடுங்க. இந்த ஃபுல்லாக நல்லா அப்படி டிப் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுத்து லேசாக இந்த எண்ணெய் அப்படி லேசாக வழித்து விட்டுட்டு எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து லேசாக வந்து இதை திருப்பி விடுங்க. உடனே திருப்பினீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் ஃபில்லிங்கெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. நம்மளோட மிளகாய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. நல்ல மொறு மொறுன்னு வெளியில் மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி டம்ளரில் மாவு எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி மேலே கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பஜ்ஜி அப்படி நல்லா முக்கிடுங்க. ஃபுல்லாக அந்த மாவு நல்லா கோட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்து லேசாக டேப் பண்ணி எண்ணெயில் ட்ராப் பண்ணிவிடுங்க. சூப்பராக நல்லா கோல்டன் கலரில் நம்மளோட மிர்ச்சி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய டபுள் தமாக்கா மிர்ச்சி பஜ்ஜி சர்விங்க்கு ரெடி. பஜ்ஜியை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி முன்னாடியே இருக்கலாம், ரொம்ப டைம் ஆகுது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்த முடியாது. அந்தளவுக்கு டெம்டேஷனாக இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.